உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஓரம் யோசனை பண்ணுதே, அந்த மூலிகை பைய நெருப்பு வச்சு எரிச்சுட்டு எனக்கு போன் பண்ண சொன்னா இன்னும் அந்த ரவி போன் பண்ணவே இல்லையே. சிஸ்டர், அவ இது வரைக்கும் போன் பண்ணலன்னா எனக்கு என்னவோ அது சரியா படல சிஸ்டர். சம்திங் ராங் தான் நினைக்கிறேன், சாரி. ஆமா சிஸ்டர், மாறி விஷயத்துல லாஸ்ட் டைம்ல நாம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் நடந்து நாம எவ்வளவு தடவை மொக்க வாங்கி இருக்கோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் சிஸ்டர். சரி, அத விடுங்க. ரவி போன் பண்ணலன்னா என்ன, நீங்க அவனுக்கு ஒரு போனா போடுங்க, பேசுங்க. அப்பாடா, சமாளிச்சாச்சு. யார் போன்ல? இந்த பைய நெருப்ப வச்சு கொளுத்த சொல்லிருந்தாங்கல, அவங்க தான் போன் பண்றாங்க. என்னாச்சு சிஸ்டர்? ரிங்க் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறான். அவமே கெட்டு போயிடுச்சு போல. போன் அட்டன் பண்ணி அந்த பைய எரிச்சு சாம்பல் ஆக்கியாச்சுன்னு போய் சொல்லு. என்ன யோசிக்கிற, குழந்தை ட்ரெஸ் எப்படி எரிஞ்சிச்சுன்னு பார்த்தல? நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாம இருக்கணும்னா அந்த அம்மா கிட்ட போய் சொல்லு. சரி, நீ சொன்ன மாதிரி சொல்லிடுற. ஹலோ மேடம். ஏ ரவி, போன் எடுக்க ஏன் இவ்வளவு நேரம்? மேடம், பைக்ல வந்துகிட்டு இருந்தேன் மேடம், டிராபிக் சத்தத்துல போன் ரிங் ஆனது சவுண்ட் கேக்கல. என்னாச்சு? நான் சொன்ன மாதிரியே அந்த பையன் நெருப்பு வச்சு எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டியா? நீங்க சொன்ன மாதிரியே எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டேன் மேடம். மேடம், வீட்டுக்கு வந்துட்டு போன் பண்ணலாம்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே போன் பண்ணிட்டீங்க. ஓகே விடு, உங்ககிட்ட இருந்து போனே வரலையேன்னு தான் நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன். எரிச்சிட்டல? எரிச்சிட்டேன் மேடம். ஓகே, வெரி குட். சரிங்க மேடம். எப்படியாவது இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துறணும், சீக்கிரம் வண்டி எடு. வா. ஓகே. அந்த ரவி மாரியோட மூலிகை பைய எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டான். இனிமே மாரியால அந்த சூர்யாவை காப்பாத்தவே முடியாது. அப்போ இந்த தடவை வெற்றி உங்களுக்கு தான் சொல்லுங்க சிஸ்டர், நீங்க அந்த வெற்றியை என்ஜாய் பண்ணுங்க சிஸ்டர். சிஸ்டர், என்ன சிஸ்டர் இன்னும் ஆபரேஷன் ஆரம்பிக்காம இருக்கானுவா? ஆபரேஷன் பண்ண லேட்டாவ லேட்டாவ எனக்கு லேசா பயமா இருக்குது சிஸ்டர். பயமா இருக்கா? எதுக்காக பயப்படுற? எல்லாம் அந்த மாரிய நினைச்சுதான் சிஸ்டர். ஒவ்வொரு தடவையும் நாம ஜெயிக்கிற மாதிரியே போயிட்டு இருப்போம், ஆனா கடைசி நேரத்துல எப்படியாவது மாறி வந்து நம்மள தோக்கடிச்சுட்டு அவ ஜெயிச்சுக்கிட்டு போயிருவா. அதே மாதிரி இப்பவும் ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப டர்ராவது சிஸ்டர். அப்படி எல்லாம் நடக்க இனிமே வாய்ப்பே இல்ல. மாறிக்கிட்டே இருந்த மூலிகை பைய தான் நம்ம ஆளுங்க எடுத்துட்டு வந்துட்டானுங்கல்ல, அது மட்டும் இல்லாம அந்த மூலிகை பைய எரிச்சாச்சுன்னு ரவி சொல்லிட்டான். இப்போ மாறி பறி கொடுத்த மூலிகை பைய தேடி அலைஞ்சுகிட்டு இருப்பா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சிஸ்டர், இருந்தாலும் ஏற்கனவே நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு பார்த்தோம்னா சீக்கிரமா ஆபரேஷனை செஞ்சு சூர்யா மாப்பிளையோட இரண்டு கண்களையும் வெளியே எடுத்துட்டோம்னா தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சிஸ்டர். அதுக்கப்புறமா மாறி வந்தா கூட நீங்க ஜெயிச்ச மாதிரி தானே சிஸ்டர். சிஸ்டர் சொல்லுங்க மேடம். ஆபரேஷன் எப்ப ஆரம்பிக்க போறீங்க, ஏதாவது தெரியுமா சிஸ்டர்? ஆபரேஷனுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு மேடம். என்ன நர்சம்மா, எங்க மாப்பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டாந்து எவ்வளவு நேரமாச்சு, இன்னும் ஆபரேஷன் பண்ணாம ஏன் இவ்வளவு லேட் பண்றீங்க? லேட் எல்லாம் பண்ணலங்க சார், ஆபரேஷனுக்கான ஃபார்மாலிட்டி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் கொடுத்துருக்கோம், ஆக்சிஜன் லெவல் ஸ்டேபிள் ஆனதும் ஆபரேஷன் ஆரம்பிச்சிடுவோம் சார். ஏன் நர்சம்மா, எப்ப ஆக்சிஜன் லெவல் ஸ்டேபிள் ஆகும்? இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள ஸ்டேபிள் ஆயிடும் சார், பேஷண்ட் ஆபரேஷன் ரூமுக்குள்ள கொண்டு போயிடுவோம் சார். இன்னும் 20 நிமிஷம் ஆகுமா? ஆமா மேடம்.
லேட்டாக எனக்கு திக்கு திக்கு நிற்கு. அதான் கொஞ்சம் சீக்கிரமா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு ஆபரேஷன் ஆரம்பிச்சிருங்க. எனக்கு என் பிள்ளையோட உயிர் ரொம்ப முக்கியம். அவனை எப்படியாவது காப்பாத்திருங்க சிஸ்டர். ஆமா நரசம்மா, மாப்பிளைய சீக்கிரமா ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போங்க. டாக்டர் உடனே சீக்கிரமா வந்து ஆபரேஷன் பண்ண சொல்லுங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, பேஷண்ட் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நான் வரேன் மேடம். ஐயோ என்ன சிஸ்டர், அந்த நரசம்மா உங்க டென்ஷன் புரியாம பேசிட்டு போகுதே, அதுக்குள்ள மாறி வந்துருவாளா? இந்த ஹாஸ்பிடல் தானா? இந்த ஹாஸ்பிடல் தான் நினைக்கிறேன். ரிசெப்ஷன்ல விசாரிக்கலாமா? கடவுளே, மாமாக்கு அதுக்குள்ள ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்க கூடாது. நீ கவலைப்படாத, வா பாத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஆ சொல்லுங்க மேடம். கண் ஆபரேஷனுக்காக சூர்யாங்கிறவர் அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல? கொஞ்சம் இருங்க பாக்குறேன். இன்னும் ஆபரேஷன் ஆரம்பிக்கல, வார்டில் தான் இருக்காங்க. எப்படி போனும்? செகண்ட் ஃப்ளோர் போங்க, வார்ட் நம்பர் 3 மேடம். ஆ தேங்க் யூ. ஓகே. ஆ நல்ல வேளை, இன்னும் ஆபரேஷன் ஆரம்பிக்கவே இல்ல. மாரி வரதுக்குள்ள எப்படியாவது சூர்ய மாமாவை இங்க இருந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடணும். ஆமா ஹாசினிகா, அத்த மனசுல வேற ஏதோ பிளான் இருக்கு. அதான் ஆபரேஷன் செஞ்சு கண்ணை எடுக்கிறதுக்கு இப்படி அவசரப்பட்டு இருக்காங்க. ஆமா அந்த சரியான கேடிதான். ஏதாவது ஒரு பிளான மனசுல வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிளான நம்ம நடக்கவே விட கூடாது. வா போய் இப்படி போலாம் வா. ஆபரேஷன் சீக்கிரமா முடிஞ்சிருந்த சிஸ்டர். அத்தையும் சங்கரபாண்டி சித்தப்பாவும் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. சிஸ்டர் அங்க பாருங்க, புரி உருண்டியும் பச்சை உருண்டியும் ஜோடி போட்டுக்கிட்டு வராளுவோ. ஆமா நீங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்கு வந்தீங்க? புரி உருண்ட சூரிய மாமாவை கோயில் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். ஏய் நீ என்ன லூசா, மாப்பிளைக்கு இப்பதான் ஆபரேஷன் நடந்திருக்குது, வெளியில எல்லாம் எங்கேயும் கூட்டு போக முடியாது. போய் சொல்லாதீங்க சித்தப்பா, நாங்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட விசாரிச்சுட்டு தான் வரோம். மாமாக்கு இன்னும் ஆபரேஷன் ஆரம்பிக்கவே இல்ல. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாரி மூலிகையோட வந்துருவா. வந்துற போற சூரிய மாமாக்கு பார்வை திரும்ப கடிச்சிடும், அவரோட உயிருக்கு இருக்கிற ஆபத்து கூட நீங்கிடும். சூரிய மாமாவை மரியாதையை இங்க கூட அனுப்புவீங்க. ஏய் படிச்சவ தான நீ, இப்படி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.